அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி பதிவின் மூலம் உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடி விதைகள் விதைச்சிருந்தோம் நாற்றுகளையும் மாற்றி மேட்டுப்பாத்தியில் வச்சிருந்தோம் இந்த புயல் மழை காரணமாக இந்த விதைகள்லாம் விதை முளைச்சி வந்துச்சா இல்லை நாற்றுக்கள்லாம் சரியானபடி நின்று இருக்காங்கிறதையும் என்ன தான் புயல் மழை அடிச்சிருந்தாலும் வார வாரம் ஒரு நல்ல அறுவடையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த வாரம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பழங்கள் அறுவடை செஞ்சுருக்கோன்ற விவரங்களையும் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு இந்த மழையினால் சில பிரச்சனைகள் ஏற்படுது என்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதை எப்படி சரி செய்யலாம்ங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் கூடவே நிலத்தை தயார் செய்யும் பொழுது ஒரு சில தகவல்களை சொல்ல மறந்துட்டேன் அந்த தகவல்களையும் சேர்த்தே தரேன் நம்ம பண்ணையில் நல்லது செய்கிறதுக்காகவே ஒரு சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்லது செய்கிறவங்கள பற்றி ஒரு சின்ன தகவல்களை இந்த பதிவில் கொடுக்குறேன் நம்ம வீட்டுக்கு கிளம்பும் பொழுது நம்மளை வழி அனுப்புறதுக்காக ஒரு மூணு பேர் ஒரு அழகான நடையை போட்டு வந்திருந்தாங்க அந்த காட்சிகளையும் இந்த பதவியோடைய இறுதியில் கொடுக்குறேன் பதவிக்குள்ளே போகலாம் சமீபத்தில் ஏற்பட்ட புயல்னால் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நல்ல மழை கிடச்சிதுன்னு தான் சொல்லணும் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தாங்கல தண்ணி ஃபுல்லாகி அதிலேருந்து தண்ணி வெளியில் வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளெலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம மழை முடிஞ்சு ஒரு மூணு நாள் கழித்து தான் தோட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நம்ம போனப்போ தோட்டம் எப்படி இருந்ததுன்னு இப்போ பாருங்களேன் வச்ச நாற்றுல கத்திரி நாற்று தக்காளி நாற்று எல்லாம் நல்லா வந்திருக்கு அன்றைக்கி நிறைய நாற்றுகள் கத்திரி இருந்ததுனால இடையில வச்சுட்டோம் எது சர்வே ஆகுதோ அதெல்லாம் வச்சுட்டு மிச்சதெல்லாம் எடுத்துலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ கூட நல்லா இருக்கிற நாத்துக்களை விட்டுட்டு ஒரு நாலடிக்கு ஒரு செடிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருக்கோம் இப்போதைக்கு ரெண்டு அடிக்கு ஒன்று ஒன்று இருக்குது கத்திரிக்கெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் பூச்சி அடிச்சிருக்கு இங்கே ட்ராப் வச்சுருக்கோம் ட்ராப் வச்சிருந்தும் இந்த பிரச்சனை இருக்குது மிளகாய் நாற்று வச்சதில் எல்லாமே சர்வே தான் இருக்குது எது எது நல்லா வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் இந்த மிளகாவுக்கு தண்ணி ஆகாது இந்த பக்கம் வச்ச தக்காளி நாத்தெல்லாம் ஒரு உணவு நிற்கிது சிலது அழகிருச்சு வெண்டைக்காய் போட்டதெல்லாம் ஒரு சிலது வந்திருக்கு ஒரு சிலது வரல ஸோ வராத இடத்துலலாம் போக்கு போடணும் அவருக்காகவும் கொத்தவருக்காகவும் வரவே இல்லை காராமணியெல்லாம் வந்திருக்கு இப்போ இந்த மழை பெஞ்சி ஒரு மூணாவது நாள் இது மூணாவது நாளுக்கு இவ்வளோ தண்ணி நிற்கிது இந்த வெயில் இன்னைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா தண்ணி வடிஞ்சிரும் வடிஞ்சுதுன்னா அப்புறம் சரி பண்ணிடலாம் எல்லாத்தையுமே கூட்டத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் நேற்று கிடச்சிது தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருக்கு இப்போ எல்லாமே இடமெல்லாம் கொஞ்சம் காஞ்சி தான் இருக்குது அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் தான் தோணுது எனக்கு புயல் மழை இருந்தாலும் நம்ம வார வாரம் ஒரு நல்ல அறுவடையை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இந்த வாரமும் அந்த மாதிரி ஒரு நல்ல அறுவடையை தான் எடுத்திருக்கோம்னு சொல்லணும் ஒரு ஏழு கிலோ தக்காளி அறுவடை செஞ்சிருக்கோம் குங்கும கேசரிங்கிற ஒரு வகையை பண்ணியிருக்கோம் வெண்டைக்காய் ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோ கிடச்சிருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை கூட ரெண்டு மூணு கட்டு கிடச்சிருக்கு அவரக்காய் ஒன்று கிடச்சிருக்கு கத்திரிக்காய் ஒரு ஒன்றரை கிலோ கிடச்சிருக்கு கொஞ்சம் கொய்யா பழமும் கிடச்சிருக்கு தக்காளி அந்த கூடையில் இருந்தது பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அது ஒரு புகைப்படமாக எடுத்து அதை கொடுக்கலாம்னு நினச்சேன் அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வரும் வாரங்களில் அறுவடை எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா செடிகள் பாதி செடிகள் அழுகி இருக்குன்னா சொல்லணும் அதனால் அளவு அறுவடை இருக்க போகிறதுங்கிறது தெரியல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஓரளவு கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் கத்திரிக்காய் எடுத்துட்டேன் தக்காளி தான் இருக்குது இருபது கோழிகள் வச்சுருக்கோம் நம்ம பண்ணையில் இந்த இருபது கோழிகளும் இந்த மழையினால் எல்லா இடமுமே ஒரே சேராக தான் இருக்குது அதில் தான் நடந்து போயிட்டு வருது அதனால் இதற்கு ஒரு சேத்து புண் மாதிரி வந்திருக்கு இதில் காலில் நிறைய காயங்கள் இருக்குது அதனால் காலெலாம் வீங்கி போயிருக்கு இந்த காயங்களை எப்படி சரி செய்யணுங்கிறத அதுக்கு சம்மந்தமான மருத்துவர்களிடம் பேசும்பொழுது அவங்க சில ஆயின்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இன்னும் சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மஞ்சள் அரைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு முறையில் ஏதாவது ஒரு முறையை இன்னும் ரெண்டு மூணு நாளில் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நள்ளி சீரகம் அதெல்லாம் போட்டு அந்த தண்ணி அதுக்கு குடிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த மழை நாட்களில் இந்த மாதிரி ஒரு மருந்து அதுக்கு கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் தோட்டத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்ட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன பாம்பு காட்டர் அப்படிங்கிற ஒரு வகையை சொல்கிறாங்க இது வந்து பூச்சிகள் அந்த சிலந்தி இதை மாதிரி பூச்சிகளை தான் சாப்பிட்டு வாழும் மனிதர்களுக்கு இதனால் ஒரு பாதிப்பும் வராது இது விஷம் தன்மை இல்லாத பாம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இவ்வளோ பக்கத்தில் போய் அது போய் வீடியோ எடுத்தேன் இதை மாதிரி நிறைய குட்டிகள் இந்த பாம்பு வகையை சார்ந்த குட்டிகள் நிறைய இங்கே இருக்குது நீங்கள் தோட்டத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விஷமில் உள்ள பாம்பு விஷம் இல்லாத பாம்புன்னு நம்மளால் அவ்வளோ எளிதில் வகைப்படுத்திட முடியாது அதனால் நீங்கள் போகும்பொழுது கொஞ்சம் தோட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடி இடத்த தயார் செய்கிறத பற்றி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன் நம்ம இங் இந்த இடத்த தயார் செய்யும்பொழுதே ஒரு ஒரு டன் அளவு எரு ஊட்டமேற்றிய தொழு உரம் வந்து கொடுத்துருக்கோம் இங்கே இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் தயார் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட எரு இங்கே இருக்குது நம்ம அந்த கூட்டுப்பண்ணை முறையில் டெய்லி சாணி கொண்டு வந்து இங்கே சேர்த்து இருக்கோம் அது ஒரு நாளாக நாளாக மக்கி அதில் கூட பஞ்சகவியம் சேர்க்குறோம் டபிள்யூடிசி சேர்க்குறோம் பாஸ்பாக்டீரியா சோஸ்பைரில்லம் வேப்ப மூணாக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து ஒரு அறுபது எழுபது நாள் அப்படியே விட்டுடுறோம் அது நல்ல மக்கி நல்ல செறிவூட்டப்பட்ட உரமாக ஆகிடுது அந்த உரத்தை எடுத்து நம்ம இங்கே இடத்த தயார் செய்யும் அப்படியே தூவுன மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் தான் இதை பவர் வீடர் வச்சு இந்த இடத்த உழுதுருக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நம்மாழ்வாரையாவாக இருக்கட்டும் இல்லை சுபாஷ் ஐயாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கருக்கு ஒரே ஒரு பசுமாடு போதும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியமோ போதுங்கிறாங்க இப்போ நம்ம எருவாக கொடுத்துட்ருக்கோம் இங்கே அது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கோ ஒரு டன்னு ரெண்டு டன்னு மூணு டன்னு அப்படின்னு கொடுத்துட்ருக்கும் ஒரு பசுமாடு ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ சாணம் கொடுக்குதுன்னா அது எப்படி இருபத்தஞ்சி ஏக்கருக்கு பத்தும்னு பார்க்கும்பொழுது அந்த கிடைக்கக்கூடிய சாணத்தையும் கோமியத்தையும் நம்ம ஜீவாமிர்தமாகவோ கனஜீவாமிரதமாகவோ இல்லை ஒரு பீஜாமிர்தமாகவோ மாற்றி பயன்படுத்தும்போது இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது அதை தான் அவங்களும் சொல்ல வராங்க இது என்னுடைய புரிதல் இந்த புரிதலில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறோம் என்ன மாதிரி நிறைய பேருக்கு அது பயன்படக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும் இந்த எருவை கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா வேப்பம் புண்ணாக்கு கொடுத்துருக்கோம் ஒரு பத்து கிலோ வேப்பம் புண்ணாக்கு இந்த இடத்துல இருக்கும் எல்லா இடத்துலையும் அதற்கப்புறமும் ஒரு முறை உழுதுருக்கோம் இந்த இடத்த இந்த ரெண்டு முறையும் நான் அந்த இடத்த தயார் செய்யக்கூடிய பதிவில் வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க இந்த இடத்த தயார் செய்கிறத பற்றியோ இல்லை விதைகள் விதைக்கிறது பற்றி சம்மந்தமான பதிவுகளை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த வீடியோவோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த தொடர்ச்சி கிடைக்கும் சொட்டு நீர் பாசனம் சம்மந்தமான பதிவு தயாராகிடுச்சு அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கேன் அதோடைய விஷுவல்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் நல்லா கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதை செஞ்சு முடிச்சிருக்கோம் அடுத்த வாரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அது கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் சம்பந்தமான தகவல்கள் எதாவது தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லை மற்ற சமூக வலைதங்கள் மூலமும் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வழி அனுப்புகிற மாதிரி ஒரு மூணு பேர் ஒரு சூப்பராக நடை போட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த நாங்கள் பார்த்து ரசித்த அந்த நடையை உங்களுக்காக இப்போது கொடுக்குறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்